ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, சோசியல் மீடியாவில் ஒரு சில கூட்டங்கள் இருக்காங்க, அவங்கள எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரியாது. காரணம், சின்ன குழந்தைகளை விட ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. அதாவது காரணமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தர் கெட்ட கெட்ட வார்த்தையால் லைவில் திட்டிக்கிறது, அது மட்டுமல்லாமல் கணவர்களை பற்றி தப்பாக பேசுறது, இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள்னு சொல்லி சில மோசமான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, ரவுடி பேபி சூர்யா அவங்களோட கள்ளக்கணவர் மற்றும் திருச்சி சாதனாம் சூர்யா தேவின்னு சொல்லி இந்த மாதிரி சில கூட்டங்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே எதுக்காக சண்டை போடுறாங்க, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பலருக்கும் தெரியாது. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போது சூர்யா தேவி நடு ரோட்டில் வச்சு ரவுடி பேபி சூர்யாவோட கணவரான சிக்கான்னு சொல்லக்கூடிய சிக்கந்தர் அவர்களை செருப்பால் அடிக்கக்கூடிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் இந்த மாதிரியான கூட்டங்கள் டிக்டாக்ல தான் பிரபலமாக இருந்தாங்க. ஆனால் இப்போது டிக்டாக்கை பேன் பண்ணிட்டதுனால எல்லாரும் இப்போது யூடியூப் பக்கம் வந்தாங்க. யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஒருத்தர் வீடியோ போட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மாறி மாறி கெட்ட கெட்ட வார்த்தைகளால் விமர்சனமும் பண்ணிக்கிட்டாங்க. இதில் சூர்யா தேவி மற்றும் ரவுடி பேபி சூர்யா இவங்களுக்கிடையில் அதிகமான தகராறுகள் ஏற்பட்டது. ரவுடி பேபி சூர்யா பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. அவங்கள பற்றி ஊருக்கே தெரியும். ஏற்கனவே பல பேரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இப்போ சிக்கா கூட கள்ள உறவுலையும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போடுற மாதிரியும் திடீர்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்ட மாதிரியும் வீடியோக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள சண்டை போடுறதுன்னு பார்த்தாதுன்னு வேறு பெண்கள் கூட தகராறுலையும் ஈடுபடுவாங்க. அப்படி தகராறு பண்ண ஒரு பெண் தான் சூர்யா தேவி. சூர்யா தேவி யாருன்னு பலருக்கும் தெரியும். வனிதா விஜயகுமார் விஷயத்துல இவங்க ரொம்பவே டாப்ல இருந்தாங்க. வனிதா விஜயகுமார் பீட்டர் பால திருமணம் பண்ணும்போது அதுல தேவையில்லாம சூர்யா தேவி தலையிட்டு வனிதாவை விமர்சனம் பண்ணாங்க. இதனால கோவப்பட்ட வனிதா சூர்யா தேவி மேல காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாங்க. இதன் மூலமா சூர்யா தேவி ரொம்பவே ஃபேமஸ் அடைஞ்சாங்க. இந்த நிலைமையில தான் சமீபத்தில் சூர்யா தேவிக்கும் ரவுடி பேபி சூர்யாவுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது. அதுல கணவர்களை பத்தி ஒருத்தர் மாறி மாறி விமர்சனமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலைமையில தான் சூர்யா தேவியோட கனவர் சிக்கா அவர்கள் நடு ரோட்டில் நிற்கும் போது கோபத்தோடு வந்த சூர்யா தேவி செருப்படுத்து அவரை நடு ரோட்டிலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கும் அவரும் செருப்பை கழட்டி சூர்யா தேவி மேலே எரிய ஆரம்பிச்சாரு. அங்கனக்குள்ள ஒரு கலகலப்பாயிடுச்சு. இந்த வீடியோவானது இப்போ இணையத்தில் வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டுருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.